ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓல்டு காயில் கலெக்ஷன் திருச்சி. இன்றைக்கி ஒரு சேல் வீடியோ போட்டிருக்கோம். இந்த சேல் வீடியோ பாருங்கள். மொத்தம் ஐட்டம்னு எடுத்தீங்க அப்படின்னா 134 ஐட்டம் இருக்குது கரன்சியோடு சேர்த்து. ஃபஸ்ட்டு காயின்ஸை பார்ப்போம், என்னென்ன காயின்ஸ் இருக்குன்னு. மறக்காம எங்கள் சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 1 பைசா அலுமினியத்தில் 1 பைசா 3 காயின் கொடுத்துருக்கேன். சின்ன காயின், காப்பர் காயினு, ஒரு ஓட்டக்கால்னா 1 பைசா, குதிரை படம் போட்டது. 2 பைசாவில் 4 கொடுத்துருக்கேன். 3 பைசாவில் 2 கொடுத்துருக்கேன். இந்த 3 பைசா மட்டும் கொஞ்சம் சுமாரான கண்டிஷனில் தான் இருக்கும். 10 பைசாவில் சின்ன காயின் 6 கொடுத்துருக்கேன். 10 பைசா வருஷம் கணக்கில் கரெக்டாக எத்தனை வருஷம் இருக்கும் அந்த கம்யூனிட்டிவில் 3 காயின் கொடுத்துருக்கேன். மீதி என்கிட்ட இருந்த வருஷ கணக்கு பிரகாரம் கரெக்டாக பிரித்து கொடுத்துருக்கேன். அடுத்த சின்ன 10 பைசா ஒன்று கொடுத்துருக்கேன். அடுத்தது 20 பைசாலையும் வருஷ கணக்கு பிரகாரம் கரெக்டாக பிரித்து என்றிருக்க வருஷம் எல்லாமே போட்டு என்னென்ன வருஷம் காயின் வந்துச்சோ அந்தந்த வருஷம் பிரகாரம் பிரித்து போட்டிருக்கேன். அடுத்தது 20 பைசாவில் தாமரை போட்டது ஒன்று, காந்தி போட்டது ஒன்று. அடுத்தது 25 பைசாவில் 4 காயின் சின்ன காயின் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வருஷ பிரகாரம் பிரித்தது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ரேரான இயரும் இருக்குது. அடுத்தது 50 பைசா மேப் போட்ட காயின், இதுவும் வருஷம் பிரகாரம் பிரித்து போட்டிருக்கு. சின்ன காயின் 2 கொடுத்துருக்கு. இதில் வந்து ஆர்டினரி அந்த பூ போட்ட டிசைனில் ஒன்று, இந்திரா காந்தி ஒன்று கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1 ரூபா காயினில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ளஸ் காயினு, நேரு, பெரிய காயின் ஒன்று, சின்ன காயின் ஒன்று கொடுத்துருக்கேன். அப்படியே கீழே வந்தீங்கன்னா காலியர் சிவாஜி ராய் காயின் ஒன்று கொடுத்துருக்கேன். முகல் எம்பரர் ஒன்று, ராஜராஜ சோழன் ஒன்று. ராஜராஜ சோழன்லாம் இன்றைக்கி எடுத்தீங்கன்னா ஒரு காயின் 80 ரூபா போகும். முகல் எம்பரர் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு காயின் எப்படி பார்த்தாலும் 70-80 ரூபா போகும். காலியர் 50 ரூபா, 45-50 ரூபா போகும். அது பக்கத்தில் அப்படியே வந்தீங்கன்னா ஹெட்வர்டு ஒன்று, ஜார்ஜ் 5 ஒன்று, விக்டோரியா குயின் ஒன்று, ஜார்ஜ் 6 ஒன்று கொடுத்துருக்கேன். இது பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் 4 காயின் கொடுத்துருக்கேன். 10 ரூபா கம்பரேட்டிவ் காயின் கொடுத்துருக்கேன். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, நேஷ்னல் ஆர்ச்சிஸு இதெல்லாம் கொடுத்துருக்கு. அதுக்கு மேலே 2 ரூபா காயின் போனீங்க அப்படின்னா மேப் போட்ட காயின் ஒன்று கொடுத்துருக்கேன், டெல்லி காயின் ஒன்று கொடுத்துருக்கேன், லூயிஸ் ஒன்று கொடுத்துருக்கேன், ப்ளஸ் காயின் ஒன்று கொடுத்துருக்கேன். மேப் போட்ட காயின் வந்து பெரிய காயின், சின்ன காயின் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், பெரிய காயின் ஒன்று. அதுக்கு மேலே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்புறம் 5 ரூபா காயின் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அலை போட்ட காயின், ஓஎன்ஜிசி ஆர்டினரி பழைய மாடல் 5 ரூபா, இன்கம் டேக்ஸ் டெல்லி அண்ணா லேட்டஸ்ட் 5 ரூபா ஒன்று, பெரிய கோயில், வைஷ்ணவி தேவி மாதா காயின் ஒன்று, 5 ரூபா லேட்டஸ்ட்டாக இது வந்தது ஒன்று. இது பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், காயின் மட்டும் 120 காயின் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், 120 காயின்ஸ். இதுக்கு மேலே நான் கடன் வளர்ந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 5 ரூபாவில் இந்திரா காந்தி, நேரு ஒன்று. இந்த காயின் ரொம்ப வேல்யூலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் சொல்கிறாங்க 1 லட்சம் 2 லட்சம் போவோம், அப்படிலாம் கிடையாது. இந்த காயினோட ஹோல்சேல் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 30 ரூபா, ரீட்டெயிலில் வாங்க போனீங்கன்னா 40 ரூபா, நல்ல கண்டிஷனில் இருந்துச்சுன்னா 50 ரூபா வரைக்கும் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டீலர்கிட்ட போய் வாங்கினீங்கன்னா நல்ல கண்டிஷனில் வாங்கினா ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கலாம். இப்போ கரன்சியை பற்றி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 ரூபா
பெரிய காயின் போட்டது. பட்டேல் ஒன்று, மன்மோகன் சிங் ஒன்று கொடுத்துருக்கேன். ஒரு புளி போட்ட நோட்டு 2 ரூபா, சேட்டலைட் நோட்டு 2 ரூபா, 10 ரூபா டைமண்ட் இஷ்யூ ஒன்று கொடுத்துருக்கேன், 10 ரூபா ஸ்டார் போட்ட நோட்டு ஒன்று கொடுத்துருக்கேன், சேலைமான் கார்டன் 10 ரூபா ஒன்று கொடுத்துருக்கேன். அப்படியே இப்படியே மேலே வந்துருங்க. 5 ரூபா நோட்டில் 2 நோட்டு, அசோகா சக்கரம் போட்ட நோட்டு 2 நோட்டு கொடுத்துருக்கேன், காந்தி படம் போட்ட நோட்டு 2 கொடுத்துருக்கேன், 100 ரூபாயில் வந்து ஒன்று கொடுத்துருக்கேன், 5 ரூபா காந்தி ஒன்று கொடுத்துருக்கேன், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் நோட்டு. பார்த்துட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் இந்த லாட்டு, அப்படியே இந்த லாட்டு பார்த்தீங்க அப்படின்னா 134 பீஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 134 பீஸ் நான் என்ன ரேட்டுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா 1250 ரூபா, 1250. இதில் இந்த காந்தி போட்ட நோட்டு இதெல்லாம் ஃபேஸ் வேல்யூவே 140 ரூபா 150 ரூபா போகும். காந்தி போட்டதெல்லாம் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு பார்த்திங்கன்னா 170 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்கும் போகும். ஸ்டார் நோட்டு டைமண்ட் நோட்டில் 80 ரூபா 90 ரூபா வரைக்கும் போகுது. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், நிறையா பேர் வந்து பழைய ரேட்டை வச்சுக்கிட்டு எல்லாமே இந்த காயின் இவ்வளோ தான் போவோம் அவ்வளோ தான் போவோம் சொல்கிறாங்க. பட்டு இன்றைக்கி ரேட் மார்க்கெட் ரேட் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னலாம் கேட்டுங்க. 5 ரூபாயில் கமரேட்டிவ் காயின் ஒன்று, ரொம்ப காஸ்ட்லெஸ்ட்டு காயின் பார்த்தீங்க அப்படின்னா, 5 ரூபாயில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ப்ளஸ் போட்ட காயின். இன்றைக்கி ப்ளஸ் போட்ட காயின் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரேட் வந்து 600 ரூபா வரைக்கும் போகுது ஃப்ரெண்ட்ஸ், அதாவது டீலர் ரேட். நீங்கள் போய் கேட்டிங்கன்னா 650-700 அந்த ரேஞ்ச் சொல்லுவாங்க. பட் ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, நான் 100 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன், 50 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன், நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்வாங்க. தயவுசே இந்த மாதிரி ஆளுங்கள்ட்டெல்லாம் ஏமாந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். 100 ரூபாய்க்கெலாம் அந்த காயின்லாம் விற்கவே விற்றுறாதீங்க. உங்கள் கையில் கிடச்சிச்சின்னா நல்ல டீலராக இவர், இவர் அட்ரஸ் கொடுத்துருக்காரா, ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காரா அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. ஒரு டீலருக்கு 2 டீலர், நல்ல நல்ல டீலர்ஸ்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டில், பெரிய டீலர்லாம். என்னோட பெரிய டீலர் நம்பர் 1 பெஸ்ட்டு டீலர் விழுப்புரத்தில் நண்பர் தான், அவரும் இருக்கார், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க. இந்த ப்ளஸ் காயினுக்கு இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க. எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். சேலத்தில் சுகன் காயின்ஸ் இருக்கார், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க, அவர் சொல்லுவாங்க. இது மாதிரி நல்ல டீலர்ஸ்ட்டை ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அந்தந்த காயினோட வேல்யூ வந்து சொல்லுவாங்க. இன்றைக்கி நாங்கள் இந்த காயினை இவ்வளோக்கு எடுத்துக்குவோம், அதில் யார் அதிகமாக எடுத்துக்கிறாங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுங்க. ப்ளஸ் காயின் ஒரு கட்டை பிரித்தா 10 காயின் வரும், அதெல்லாம் சும்மா ஃப்ரெண்ட்ஸ். 10 காயின் வந்துச்சுன்னா எதுக்கு வந்து அந்த காயின் டிமாண்ட் ஆகுது, நல்லா யோசிச்சு பாருங்கள். 10 காயின் வந்தால் அந்த காயின் எதுக்கு டிமாண்ட் ஆகுது? ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு கட்டு வாங்கினா 100 காயின் இருக்குமா? 100 காயினை பிரித்து கொட்டினா அதில் வந்து 10 காயின் ப்ளஸ் காயின் இருக்குமா? இப்படிலாம் சொல்லி ஏமாத்துறாங்க மக்களை. ஆனால் அந்த 10 காயினோட விலை வந்து இன்றைக்கி 7000 ரூபா மார்க்கெட் ரேட்டு, 6000-7000 ரூபா வரைக்கும் போகுது. அப்புறம் எதுக்கு அந்த காயினை வந்து அவங்க அந்த ரேட்டுக்கு விற்கணும்? நான் வாங்கினா 100 ரூபாய்க்கு வாங்கிக்கோ, என்கிட்ட 300 காயின் இருந்துச்சு, நான் விற்றேன், 400 காயின் இருந்துச்சு, போய் 100 ரூபாய்க்கு நீங்கள் கொண்டு போய் அந்த காயினை கொடுத்தீங்கன்னா அவர் இங்கிட்ட 700-600 ரூபாய்க்கு விற்றுட்டு போயிட்டே இருப்பார். அதனால் தயவுசெய்து காயினோட வேல்யூ தெரியாமல் யாருக்கிட்டேயும் கொண்டு போய் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. உங்களுக்கு ஒரு காயின் நீங்கள் வச்சுருக்கீங்களா, அது உங்களுக்கு ரேர் அப்படின்னு தெரியுதா, உடனடியாக நல்ல டீலர்கிட்ட அந்த காயினை வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை நேர்லேயோ கொண்டு போய் காட்டுங்க. அவங்க சொல்லுவாங்க, இன்றைக்கி இது மார்க்கெட் ரேட் இவ்வளோ தான் போகும், இல்லை எவ்வளோ வீடியோஸ் நாங்களே போடுறோம், அதில் பாருங்கள் அந்த காயினுக்கு என்ன வேல்யூ போட்டிருக்குவாங்க அப்படின்னு. இப்போ நாங்கள் போட்டிருக்க வீடியோஸ்லாம் ரொம்ப கம்மி, எங்கள் நண்பர்கள்லாம் 300 வீடியோ 400 வீடியோலாம் போட்டிருக்காங்க, அதில் பாருங்கள். ஒன்று ஒரு பைசாலிருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 ரூபா காயின் வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன விலை போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு டீலர் ஒவ்வொரு மாதிரி வாங்குவாங்க, சில டீலர் கூட கொடுத்து வாங்குவாங்க, சில டீலர் அடிமாட்டு விலைக்கு கேட்பாங்க. ஆனால் அதுக்குன்னு தரமாட்ட ரேட்டுக்கெலாம் கேட்கக்கூடாது, நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது.
ப்ளஸ் போட்ட காயினு 5 ரூபா காயினு 2007 இன்றைக்கி மார்க்கெட் ரேட் 600 ரூபா அப்படின்னா ஒரு 400 ரூபாய் கேட்டால் மனசாட்சி சரி 400 ரூபாய் கேட்குற அப்படி அப்படின்றது தெரியும். அதை விட்டுவிட்டு நான் 100 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன், எத்தனை காயின் இருந்தால் கூட நான் 200 காயின் 300 காயின் வச்சுருந்தா நான் விற்றுட்டேன். இப்போ எனக்கு இந்த காயின் டிமாண்டாக இருக்குது, 100 ரூபாய்க்கு நான் எடுத்துக்கிறேன். ஒரு கட்டு பிரிச்சிங்கன்னா 10 காயின், அப்போ நீயே 10 கட்டு வாங்கி பிரிக்க வேண்டியது தானே. 10 கட்டு வாங்கி பிரித்தா 10 காயின் 100 காயின் உனக்கே கிடச்சிருமே, நீ நான் 600 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு விற்றுட்டு போயிடலாமே. ஏன் இப்படி பொய் சொல்லணும், மக்களை ஏன் ஏமாற்றணும்? தயவுசெய்து ஃப்ரெண்ட்ஸ், யாரும் ஏமாந்துடாதீங்க. நல்ல டீலர்கிட்ட உங்கள் காயின்ஸை காட்டி நல்ல ரேட்டுக்கு வீங்க. அதே மாதிரி காயின்ஸ் வாங்கணுன்னா நல்ல டீலர்கிட்ட அவங்க போடுற வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு அந்த செட்டோ இல்லை அந்த காயினோ அவங்கள்ட்ட இருக்கான்னு கேளுங்க. மார்க்கெட் ரேட்டு 2 டீலர்கிட்ட ஒன்றுக்கு 2 டீலர் கேட்குறதுல தப்பு கிடையாது. நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோன்னா ஒன்றுக்கு 2 பேர் கேட்குறோம்ல. அந்த மாதிரி நீங்களும் கேட்டுட்டு அதை இது பண்ணுங்கள், வாங்குங்க, வாங்கி சேருங்க. புரியுதுங்களா? தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் டே. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ.